இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர்ல இருக்க பார்பிக்யூ நேஷன் வந்திருக்கோம். இங்க 800 ரூபீஸ்க்கு அன்லிமிடெட் பஃபே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய வெரைட்டிஸ் டிஷஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிடெடா கொடுக்குறாங்க. உள்ள போயிட்டு இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஃபீஸ்ட வந்து ஒரு நாக் அவுட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்க பாலாஜிஎம்ஜிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வீடியோ ஃபாலோ பாருங்க. நம்ம பார்பிக்யூ நேஷன்ல அன்லிமிடெட் என்னென்ன கிடைக்க போகுதுன்னு பாக்கறோம் வேலூர்ல. ஓகே, லைக் போட்டு ஃபுல்லா பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்றேன். பஃபேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்துட்டு இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப மேஸ்ட் பொட்டேட்டோ வந்திருக்கு. இது மேல பாத்தீங்கன்னா மைனஸ் போட்டு கொடுத்துருங்க. ஸ்பைசி மைனஸ்லாம் போட்டு வந்து ரொம்ப நாள் வந்து சூடாக இல்லை, கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. ஸ்டார்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசி பொட்டேட்டோ வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பன்னீர், கிறிஸ்பி கார்ன், லெக் பீஸ் ரெண்டு, இது எதுவும் மட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ரோல் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தந்தூரியில் எல்லாம் வச்சுருக்காங்க. ப்ரானு, மட்டனு, சிக்கன், ஃபிஷ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்டார்டர்ஸில் இந்த மட்டன் சீக்க பார்க்கணும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்பி கார்ன் இருக்குது, இதுவுமே அல்டிமேட்டாக இருக்குது. சீக்கன் வந்து ரெசிபி கான் பண்ணிக்கிறாங்க. இதில் ஸ்டார்டர்ஸில் மலாய் டிக்கான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, சிக்கன் நினைக்கிறாங்க. பரோட்டா மாதிரி இருக்குது இது, மைதாவில் ஏதோ ரோல் பண்ணிக்கிறாங்க. பரோட்டா மாதிரி ஸ்பாஞ்ச் பரோட்டா மாதிரி இருக்குது, சூப்பராக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கா கொடுத்துருக்காங்க. சிக்கன் தந்தூர் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, இது வந்து சுமாராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரான் பாருங்க, எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. இது வந்து தந்தூரி ப்ரான், இது எல்லாமே இங்கே வந்து அன்லிமிட்டடு. இன்னும் கொஞ்சம் குக் ஆன போனது, ஆஃப் பாயில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பூரி கபாப் கொடுத்துருக்காங்க. இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், உள்ளக்கிழங்குள்ள இதை எடுத்து வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா அது சேவ்லாம் போட்டிருக்காங்க. ஓவர் ஆயிலியாக இருக்கு. இந்த பானிபூரி இதில் சாப்பிட ஸ்டாட் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மட்டன் சீ கபாப் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக. இந்த பஃபேல வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா லிக்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து ரெண்டு வாங்கி வச்சுருந்தோம், ஒன்று காலி பண்ணிட்டு ஒன்று வச்சுருந்தோம். இது வந்து நார்மலாக தான் இருக்குது, அவ்வளோ ஒன்றும் பயமாக இல்லை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இது வந்து லைம் ஜூஸ், லைம் சோடா, லைம் சோடா வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி. இது வந்து சால்ட் வாங்கியிருக்கோம் நாங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கேபாப் அப்படியே. இங்கே வந்து அந்த லைவ் கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ மாதிரி வச்சு நம்ம வந்து குக் பண்ண சொல்லுவாங்க. நான் ப்ரான் வந்து குக் ஆகிடுச்சு நினச்சி எடுத்தால் குக் ஆகணும் சரியா, அதனால் வந்து அடுத்து வந்து ஃபிஷ் ட்ரை பண்ணலாம். ஃபிஷ் வந்து வந்துட்டுருக்கு, ஃபிஷ் வந்துட்டுருக்கு. என்ன ஃபிஷ் அது ஃபுட் சூடாக இருக்கு, பபா ஃபிஷ் மாதிரி இருக்கு, பாம்ஃப்ரேட், பாம்ஃப்ரேட் ஃபிஷ் மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பானிபூரி கொடுத்துருக்காங்க. சும்மா செட்டை மாதிரி வச்சு உள்ள ஒரு கிணறு தோண்டி அதை பானி ஊற்றி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு செம்ம புளிப்பாக இருக்குது. ஐயோ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வரா, செம்ம புளிப்பாக இருக்குது. வந்து எதுக்கு சிக்கன் சாப்பிட்டேன், ஒரு வாழ் அடியில் தங்கிட்டு இருக்கும் போது. இப்போ வேணாம்பா புளிப்பாக இருக்குது. நம்ம ரோட் சைடில் இந்தி கடை சாப்பிடும் போது ஒரு மசாலா போட்டு கொடுப்பான், அது மட்டும் மிஸ்ஸிங் இல்லை. பானி கொஞ்சம் வந்து புளிப்பாக இருக்குது லைட்டாக, பரவாயில்ல சாப்பிட்லாம். ஸ்டார்டர்ஸ்லாம் முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மெயின் கோர்ஸ் போவோம். இங்கே பாருங்க எவ்வளோ சிக்கன் சாப்பிட்டுருக்காங்க, சிக்கன்லாம் சாப்பிட்டு எலும்பு வச்சுருக்காங்க. இன்னொன்று இங்கே போயிட்டுருக்கு ஆல்ரெடி, வேற யாரும் வெயிட்டர் தான், வெயிட்டர் தான் திட்டுவான். அட பாவீங்களா, கொடுத்து 8 ரூபாய்க்கு மேலே சாப்பிட்டு போயிடணும் போலி உனக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் மெயின் கோர்ஸ் அண்ணா போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரக சம்பா பிரியாணி, தம் பிரியாணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பேர் தெரியல, குழம்பு வச்சுருக்காங்க, நான்வெஜ் கிரேவி போல தான். வாங்க, சிக்கன் பிரியாணி வச்சுருக்காங்க, இல்லை மட்டன் பிரியாணி வைங்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் ரோகன் ஜோஷ், இது ஃபிஷ் கிரேவி, இது எக் கிரேவி, இது ஃபிஷ் கிரேவி. நம்ம வந்து ஒயிட் ரைஸ் கற்றுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணியில் இது என்ன, பன்னீர் பட்டர் மசாலா, அக்கா நூடுல்ஸ், அதுக்கு தொட்டுக்க கிரேவி,
இதுதான் ஃபஸ்ட் டைம் அக்கா நூடுல்ஸ் கேள்வி பார்க்குறது. நெக்ஸ்ட் இதில் என்ன? வெஜ் தம் பிரியாணியா? நான்வெஜ் ஐட்டம் வந்து அது வெஜ் வச்சுருக்கீங்களே. நம்ம போய் புடிச்சிட்டு வரோம் ஃபஸ்ட்டு. அடா பாவீங்களா, மொத்தத்தையும் அது பைசி போட்டுங்கிறானுங்க அதில் டே. ஓகே, மெயின் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி எடுத்துருக்கோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி, அக்கா நூடுல்ஸு, அப்புறம் வந்து எக் கறி எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், டெசர்ட்டில் வந்து குலோப் ஜாம் வச்சுருந்தாங்க, அதுவும் ஹாட் குலோப் ஜாமு. இதில் எத்தனை பீஸ் இருக்குது மட்டும் பாருங்கள், ரெண்டு பேரும் சேர்த்து. நான் ஒன்றும் எடுக்கவே இல்லை, இவனுக்கு ரெண்டு பேர் மட்டும் எத்தனை பீஸ் எடுத்து பண்ணுங்க ரெடி. அங்கே இருக்கிற மொத்தத்தையும் வயசு வயசு வரைக்கும் இல்லை, பவுலில் போட்டு நேரம் ஒரு 20 பீஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ரோ இன்னும் கேக் சாப்பிடல, அது ஒரு 20 பீஸ் போவோம். சும்மாவா 840 ரூபா? மச்சா மைக் இங்கே இருக்குதான். இப்போ வந்து நம்ம பிரியாணியில் ஒரு பொடி போயிடுவோம். ஜீரக சம்பா பிரியாணி போல இது அப்படியே வரும். பெரிய பைட்டாக எடுத்து ஒரு மசாலாவான பிரியாணி, நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி பிரியாணி சூப்பராக இருக்குது. அவன் நிறைய மசாலா போட்டிருக்காங்க. பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது. இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் அக்கா நூடுல்ஸ் கேள்விப்படுறேன். பாருங்க, இதுக்கு பேர் தான் வந்து அக்கா நூடுல்ஸ். அக்கா நூடுல்ஸ் தான் கையில எடுத்து சாப்பிடலாம். நார்மலாக தான் அவ்வளோ ஒன்றும் பயங்கரமாக இருக்கும். அடுத்து வந்து எக்கறியில், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக் கறியில் ஒரு ஹாஃப் எக் இருந்துச்சு, அது மாதிரி சுட்டு வந்துட்டு போயிட்டு. கிரேவி நல்லாயிருக்கு, செம்ம டேஸ்ட்டு. இவங்க வந்து மட்டன் ரோகன் ஜோஸ்னு சொல்லிட்டு சிக்கன் ரோகன் ஜோஸ் போடுறது. பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ் போட்டு செஞ்சுருக்காங்க. சிக்கனை வந்து அந்த சில்லி சிக்கன் பண்ணிவிட்டு, ஒரு உள்ள சில்லி சிக்கனாக இருக்குமோ, போர்டு மட்டும் மாற்றி வச்சுட்டுருப்பானுங்க. சில்லி சிக்கன் மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெசர்ட் செக்ஷன் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அடா 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 அடா, பைனாப்பிள் கேக்கு, சாக்லேட் கேக்கு, ஜெல்லி, சாக்லேட் ப்ரௌனி, பாயாசம், ஆஹா, ஐஸ்கிரீமு, குலோப் ஜாமுன், கேசரி எல்லாம் வச்சுருக்காங்க. இது ஸ்ட்ராபெரி வெண்ணில் ஐஸ்கிரீம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்வா, ஹாட் குலோப் ஜாமுன் வேறு லெவலில் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி சாப்பிட்டோம். மூங் தால் ஹல்வா பயங்கரமாக இருக்குது, ரெண்டுமே சாப்பிட்டோம் ஆல்ரெடி. இப்போ செகண்ட் ரவுண்ட் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு கேக்கு கேக்கு, பாயசம் பாயசம், அப்படி சாப்பிட்லாம். இது வேணுமா உனக்கு? ஆனால் நம்ம ஒன்று ஒன்று எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பைனாப்பிள் கேக். இது வந்து கலர்ஃபுல் ஜெல்லி பெல்லியா. ஐயோ, 2 ரூபா ஜெல்லி மாதிரி இருக்குடா டேய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரௌனி. இதனால் ஹார்டாக இருக்கு. அடுத்து வந்து சேமியா பாயாசம் 2 கப்பு. என்னென்ன குழந்தைக்கு பாலாடு ஊற்றுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும். கேசர் பிர்னி, கேசர் பிர்னி, அவ்வளோ தான். அதெல்லாம் ஃப்ரூட் இருக்கு. நம்ம 30 சாப்பிட்டு அடுத்த செக்ஷன் வருவோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெசர்ட் செக்ஷன் ஒன்று ஆச்சு. இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிர்னி, கேசர் ஃபிர்னி எப்படின்னு பார்ப்போம். இது குழந்தைங்க பாலாடு மாதிரி இருக்கு. நல்லாயிருக்கு, கேசர் கேசரோட டேஸ்ட் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, சம்ம டேஸ்ட். இந்த பாய் வீட்டிலலாம் அரிசி பாயசம் ஒன்று போடுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. காது குத்துலாம் நான் சாப்பிட்டுக்கோங்க, அரிசி பாயசம் ஒன்று போடுவாங்க, சம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி இருக்குது பயங்கரமாக. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சேமியா பாயாசம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன், ஒரு 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 சிப்பு தான் வரும்போது அப்படின்னா. பரவாயில்ல, சுமாராக இருக்குது. கொஞ்சம் இதில் பாதாம்லாம் போட்டுருங்க. இது சேமியா மாதிரி இல்லையடா, இது அரிசியை வெட்டி போட்ட மாதிரி இருக்கு. இல்லைடா, வேறு மாதிரி இருக்குது. சேமியா பாயசம் இது, வேறு ஏதோ பாயசம் கட்டம் கட்டமாக இருக்குது, உள்ளே இருக்குது. சேமியா மாதிரி இல்லை, இது பாருங்கள். சேமியா இந்த ஷேப்லேயே இருக்கும், வேறு ஏதோ போட்டுக்கானுங்க. ஆனால் ஃபிர்னி சூப்பராக இருக்குது. அடுத்தது அந்த கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிட்டுக்குது, வெளியே வச்சு ரொம்ப நல்லா வச்சு போல ட்ரையாக இருக்கு. அடுத்து வந்து ஜெல்லி பெல்லி, கலர்ஃபுல் ஜெல்லி பெல்லி.
ரெண்டு ரூபாய் ஜோடி மாதிரி சூப்பராக இருக்கு. ஆஹா, சின்ன வயசில் அந்த ரெண்டு ரூபாய் ஜெல்லி வரும் ஒரு பேக்கெட்டில் கப்பில் சின்னதாக, அந்த மாதிரி இது. இந்த ப்ரௌனில் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது பாருங்க, கேக்குமே இது பாருங்க, லைட்டாக ஹார்டாக தான் இருக்குது, பழைய ஸ்டாக் மாதிரி இது. கேக் கொஞ்சம் சுமார் தான், அவங்க இந்த செர்னி அதுகிட்டே இருக்கு. ஐயோ, சிட்னி தான் சாப்பிட்டே இருக்கு. நான் மட்டும் சொல்லிட்டேன், அப்பவே வேணான்னு சொன்னேன், அப்புறம் வேணும்னு சொன்னேன், அப்புறம் மறுபடியும் வேணும்னு சொல்லி வேணான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வேணும்ட்டு அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிட்டு நான் மட்டும் வாங்கிடுறேன். இப்போ இதுக்காக போயிட்டு நம்ம சைடிஸ் மட்டும் எடுக்க போகிறோம். இந்த சிட்னி தான் இன்னும் நினச்சா சுற்று வந்துடலாம், சூப்பராக இருக்கு. அடுத்த டெசர்ட்டில் வந்து ஹாட் குலோப் ஜாமுன் இருக்குது, அப்புறம் வந்து மூங் டால் அல்வா இருக்குது. இப்போ அது இன்னொரு ரவுண்ட் போவோம். எப்படி தப்பா சும்மாவா? டெசர்ட்டில் இப்போ செகண்ட் ரவுண்டு ஐஸ்கிரீம் போகிறோம். இது வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், பபுள் கம் ஐஸ்கிரீமாக இருக்குமோ? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா, ஒரு நல்ல பால் மாதிரி. போதும், நம்ம வந்து குல்ஃபிலாம் இருக்கிறதால அது ட்ரை பண்ணுவோம். இது வந்து ஹாட் குலோப் ஜாமுனும் மூங் டால் அல்வாவும். எவ்வளோ சூடாக இருக்கு பாருங்க, சைடில் தேட்டா அப்படியே ஒரு கரண்டியை எடுத்து. ஆஹா, கொத்தனாப்பில் போட்டு ஜீரா போதும் போதும் போதும். ஆஹா, இந்த அடுத்து மூங் டால் அல்வா, அவ்வளோதான் நம்ம பிளேட்டு ரெடி. இங்கே பாருங்கள் என்ன என்ன ஐட்டங்களும். இது முடிச்சுட்டு வந்து குல்ஃபிலாக இருக்குது, அதை போய் ட்ரை பண்ணுவோம் வாங்க. ஓகே, டெசர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு ஜாமுன் எடுத்துருக்கோம். இது பாருங்கள், இது வந்து செகண்ட் ரவுண்டில் இத்தனை ஜாமுன் என் ஃப்ரெண்டு எடுத்துருக்கான். இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் நான் எடுத்துருக்க ஜாமுனு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பபுள் கம் ஐஸ்கிரீமு, இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் பபுள் கம்மில் இருக்குது, அப்படியே பபுள் கம் தான், எஸ்எஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு போல. அடுத்து வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம், அதுவும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த அல்வா சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வேறு மாதிரி, இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஆமாம், இது மறுபடியும் ரீஃபில் பண்ண ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, அது ஏன்னா சரியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த இடத்துல ஜீரா உரத்தில் ஊறியிருக்கு, உரத்தில் பண்ணி கட்டிக்கிட்டே இருக்குது, மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். இதை முடிச்சுட்டு அடுத்து குல்ஃபில் அவங்களுக்கு இருக்காது காட்டுறேன். மொத்தம் நாங்கள் மட்டும் ஒரு 50 குலோப் ஜாம் சாப்பிட்ருப்போம். இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, இதில் ஒரு 10 மேலே இருக்கோம். நான் எடுத்துறதுல ஒரு 10 மேலே இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 2 பிளேட் சாப்பிட்டானுங்க. இதில் இதே மாதிரி கப்பில் ரெண்டு சாப்பிட்டு முடிச்சிட்டானுங்க. அது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பயிற்சி வந்துடுறானுங்க. பயங்கரமான ஆள் தான் கூட வந்துடுறானுங்க. சொல்லியிருக்கேன், அடுத்து இன்னும் சொல்லான்னு இல்லை. இவங்களை ஏன்னா உள்ள ஒட்டன்னு நினச்சிருப்பான். பான் ஒன்று கொடுத்துருங்க. ஆ, டாப்பிங் ரப்டி ரப்டி. ஓகே, ஐஸ் குல்ஃபி நேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குல்ஃபி 4 ஃப்ளேவர் வாங்கியிருக்கோம். ஒரு பானு, ஒரு சாக்லேட்டு, ஒரு வந்து பாதாமு, இன்னொன்று வந்து மலாய். ஓகே, என்ன ஓகே 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 ஓகே. அது மேலே பிஸ்தா, அப்புறம் வந்து பாதாம், காஜு, தேங்க்யூ. வாங்க போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பான் வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு பான் தான் ரொம்ப பிடிக்கும். கரண்டை வேணுமா? அருமையாக இருக்கான், வீடா மாதிரியே இருக்கு. மேலே வந்து குல்கந்தெலாம் போட்டுக்கிறாங்க. மலை எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு ப்ரோ. ஆ, இப்போ வந்து மலை வந்து என் ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுறான். சாக்லேட் எப்படி ப்ரோ இருக்கு? சாப்பிட்டீங்கன்னா ஒர்த்தா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா முன்னெடுப்பு இருந்துச்சு.
ஜூஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் லைம் ஜூஸ் பண்ணுறது ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுருங்க. அடுத்து உங்களுக்கு பார்க்குறேன். பாய்.